ஹலோ, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம முடி உதிர்வதை நிற்கிறதுக்கும் முடி வளர்கிறதுக்கும் தேவையான ஒரு ஆயில் வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா என்ன இப்போ அப்படின்னு சொன்னால் பன்னீர் ரோஸு. அதுதான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். பன்னீர் ரோஸ் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினோமா ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் அளவுக்கு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த வந்து கலரிங்க்கு நம்மளுக்கு சரியாக வரும், கலவை சரியாக இருக்கும். அப்போ வந்து பன்னீர் ரோஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம கொஞ்சம் ஈரப்பதம் போக உணர வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். பாருங்கள், பன்னீர் ரோஸு இதை வந்து நம்ம இப்போ லைட்டாக வெயிலில் உணர வச்சு தான் நம்ம வந்து எண்ணெய் காய்ச்ச போகிறோம். நம்ம ரெண்டாவது என்ன பொருள் அப்படின்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகமும் சம பங்கு வெந்தயமும். கருஞ்சீரகம் இப்போ 4 ஸ்பூன் எடுக்கிறோன்னா அதே 4 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுக்கிறோம். ரெண்டையும் நம்ம நார்மலாகவே அப்படியே பச்சையாகவே தான் நம்ம போட போகிறோம். வறுத்தோ அந்த மாதிரி எதுவும் நம்ம செய்ய போகிறதில்ல. நம்ம வந்து இப்போது அது ரெண்டும் கலந்து எடுத்து நான் இப்போ பவுடர் பண்ணியிருக்கேன். அந்த பவுடர் வந்து ஒரு 4 ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் 1 கப். இப்போது இந்த கருவேப்பிலையும் ரோஸையும் நம்ம லைட்டாக வந்து வெயிலில் ஒரு 5 நிமிஷம் வச்சு அது சுருங்கினா போதும். அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம அடுத்தது வந்து ஜாரில் ஒரு வச்சு ஒரு ஒரு கரகரன்னு தண்ணி ஊற்றாத ஒரு சுற்றி விட போகிறோம். ஏன்னா அப்போ தான் அதனுடைய எசன்ஸ் வந்து இறங்குனுச்சுனா தான் அந்த தேங்காயில் போட்டு நம்ம காய்ச்சும் போது வந்து அந்த சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து அந்த ஆயில் தயாராகும். இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையும் ரோஸையும் ஒரு 5 நிமிஷம் வந்து வெயிலில் லைட்டாக உணர வச்சுட்டு நம்ம அப்புறமேட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். உலர்ந்துருச்சு, இதில் போட்டுறேன். இப்போது அடுத்தது ரோஜா. பாருங்கள், லைட்டாக உணரும். இன்னைக்கு வெயில் கம்மியாக இருக்கிறதுனால நல்லா உணரல. கொஞ்சம் ஈரப்பதம் போனால் போதும். ஒரு கைப்பிடி நம்ம கையில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 300 ml தேங்காய் எண்ணெய்க்கு இதை போட்டிருக்கேன் நான். இப்போ இதை நம்ம ஜாரில் போட்டுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். தண்ணி இல்லாமல் குரங்குறன்னு அந்த உலர்ந்தால் தான் இந்த மாதிரி பவுடர் வரும், இல்லைனா சுற்றியும் ஒட்டிக்கும். லைட்டாக உணர்ந்தாவே நம்மளுக்கு போதும். பாருங்கள், இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சிக்கலாம். வானல் வச்சாச்சு, இரும்பு வானல் தான் வச்சு. சுத்தமான தேங்காய் எண்ணெயாக எடுத்துக்கோங்க. செக்கில் ஆட்டின எண்ணெய் கிடைச்சாலும் சரி வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப செலவு இல்லை, ஆனால் நம்ம முடிக்காக செய்கிறோம். அதனால் எண்ணெய் வந்து நல்லா இருந்ததுன்னா முடிக்கு வந்து கொஞ்சம் நல்லது. காஞ்சிருச்சு, ரொம்ப காய வேண்டாம். ஓரளவு கட்டி நுர வந்துச்சுன்னா இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. சும்மா ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து இப்படி போட்டு பாருங்கள். காஞ்சிருச்சு எண்ணெய். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குங்க, ஏன்னா வந்து ரொம்ப கொட்டமாக பொங்கிடும். பாருங்கள், இது கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள் அந்த சொட சொடப்போ அடைஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட போட இன்னைக்கு நல்லா தூள் தூளாக வரும். நல்லா போட்டாச்சு. இது இப்போது பாருங்கள் சொட சொடப்பு அடங்கியாச்சு. நம்ம இப்போது எண்ணெய் காஞ்சதும் சிம்மில் நம்ம வச்சுட்டோம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கருஞ்சீரகமும் 2 ஸ்பூன் கருஞ்சீரகம், 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு வெறும் இதில் நம்ம பவுடர் பண்ணியிருக்கிறோம். வறுக்கில் ஒன்றும் இல்லை. அதை வந்து இப்போ நம்ம போடுறோம். இதில் இது வந்து இதை முடித்த வாட்டி தான் நம்ம போடணும். அப்போ போடும்போது சிம்மில் தான் இருக்கணும், கருகக்கூடாது. பாருங்கள், இப்போ இது வந்து இப்போ 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 300 ml 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். இப்போ பாருங்கள், அந்த சொட சுடப்பெல்லாம் இலையினுடைய பச்சைத்தன்மை எல்லாம் ஈரப்பதம் எல்லாம் போயிடுச்சு, ரோஸினுடைய ஈரப்பதமும் போயிடுச்சு. எண்ணெய் பாருங்கள் அமைதியாக இப்போது சிம்மில் இருந்ததுனால இந்த மாதிரி நுர கட்டிகிட்டு இருக்கு. கருகுனா ஸ்மெல் மாறிடும்.
இப்போ நல்லா வெச்சிருக்கேன் ஹை ஸ்பீடுல வெச்சிருக்கேன் நானு இப்போ அந்த சத்தம் அடங்கிருச்சு அப்ப ஈரப்பதம் இல்ல இப்போ கருக வேண்டாம் பாருங்க இப்போ நாம வந்து ஸ்டவ்வை சிம்ல வெச்சிரலாம் கொஞ்சம்னா கொஞ்சம் இப்போ ஈரப்பதம் இல்லன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு 10 நிமிஷம் எண்ணெய் வந்து பாதி ஆறணும் ஏன்னா அப்பதான் அதுக்குள்ள வந்து எண்ணெய் வந்து நிக்காத கம்ப்ளீட்டா வடிஞ்சி வரும் ஒரு பாதி ஆறன வாட்டி நம்ம வடிகட்டி எண்ணெயை வந்து சேமிச்சிரலாம் அவ்வளவுதான் இப்ப ரெடி ஆயிடுச்சு இப்போ எண்ணெயை வடிச்சிரலாம் ஏன்னா கொஞ்சம் ஹீட் இருக்கும்போதே வடிச்சாதான் எண்ணெய் வந்து நல்லா இருக்கும் இல்லனா அந்த இலையே ஃபுல்ல எண்ணெயை குடிச்சிரும் மாதிரி ரெடி ஆயிடுச்சு இத நம்ம சில்வர் பாத்திரத்தலயோ கண்ணாடி பவுல்லயோ கூட ஊத்தி வெச்சுக்கலாம் அதனால எந்த ப்ராப்ளமும் இல்ல இது வந்து ரொம்ப நல்லா முடிக்கு நல்லா கொஞ்சம் மசாஜ் பண்ண மாதிரி தேய்ச்சு குளிக்கலாம் தலைக்கும் தடவிக்கலாம் சூப்பரா முடி வளரும் இது எல்லாரும் செஞ்சு பாருங்க பயனடைங்க அம்மா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू